வெல்கம் டு மெஸ்டி கிரிக்கெட் சூப்பர் ஸ்மாஷ் 2021-22 எலிமினேஷன் ஃபைனல் கேண்டபரி கிங்ஸ் வெலிங்டன் ஃபைபர்ஸ் கடையில் நடக்க போகுது. அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். யூனிவர்சிட்டி ஓவல் டியூனாடினில் தான் இந்த மேட்ச் நடக்க போகுது. January 27, 12 PM அவங்களோட டைம், நம்மளோட டைம் ஏர்லி மார்னிங் 4:30. எழ முடிஞ்சால் மட்டும் கலந்துக்குங்க. 11 அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு சைடுமே 13 மெம்பர்ஸ் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கேண்டபரி கிங்ஸை பொறுத்த வரைக்கும் லியோ கார்டர், பிளாக் கபோன் ரெண்டு பேரும் பெஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. லியோ கார்டர் உள்ளே வந்துட்டு மிச்கேவை பெஞ்சில் வைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஆன் டைமில் அந்த ஸ்வாப் எதிர்பார்க்கு பார்க்கலாம். வெலிங்டன் ஃபைபர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒல்லி நியூட்டன், ட்ராய் ஜான்சன் ரெண்டு பேரும் பெஞ்சில் இருப்பாங்க அப்படின்னு தோணுது. வெலிங்டன் ஃபைபர்ட்ஸில் டாப் ஆர்டரில் ரெண்டு பேர், ஃபின் ஆலன் அண்ட் டிவோன் கான்வே, அவங்கள தவிர கீழே அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருமே ஆல்ரவுண்டர்ஸ், பவுலர்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. இந்த யூனிட்டில் யார் ஃபோர் ஓவர் போடுவாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக கேள்வியாக இருக்குது. பாசிபிளி லோகன் வான் பீக் மட்டும் அதிகமான ஓவர்ஸ், ஃபோர் ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். பென்சிஎஸ் சில நேரத்தில் பண்ணிடுறாரு, அதை பார்க்கலாம். மற்றபடி எல்லாருமே ஓவர்ஸை ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும். பேட்டிங்கில் அப்படின்னு பார்க்கும்போது ஃபின் ஆலன் குயிக் ஃபேராக ஆடணும்னு நினைக்கிறேன். சில நேரத்தில் கிளிக் ஆகுது, சில நேரத்தில் டவுன் ஆகுது. டிவோன் கான்வே இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் பெருசாக பண்ணலை, ஆனால் அவரோட ஃபார்மு டெஸ்ட் லெவலில் எப்படி இருந்ததுன்னு தெரியும். ரீசன்ட் டேஸில் சூப்பராக விளையாண்டுருக்கார் அப்படின்னு தெரியும். பட் இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் பெரிய சைன் பண்ணல. இன்றைக்கான டேவாக கூட இருக்கலாம். பிரேசோவில் பொறுத்த வரைக்கும் பவுலிங் பேட்டிங் ரெண்டுலேயுமே சிறப்பாக பண்ணிகிட்ருக்காரு. நிறைய ரைட் ஹேண்டர்ஸ் இருக்கனால இவரோட போலிங் எந்த அளவுக்கு எதிர்பார்க்க முடியும்னு யோசிக்க வைக்குது. ஏன்னா ஆஃப் பிரேக் போலிங் தான். ஸோ லெஃப்ட் ஹேண்டர் டாப் ஆர்டரில் டாம் லாத்தம், அந்த இனிஷியல் ஓவர் பவர் பிளே ஓவர்ஸில் இவரோட ஓவர்ஸ் எதிர்பார்க்க முடியாதனால நிறைய ஓவர்ஸ் போடுவாரா அப்படிங்கிறது கேள்வியாக தான் இருக்குது. டாம் பிளண்டர் விக்கெட் கீப்பர், அதனால் இவர்கிட்ட போலிங் எதிர்பார்க்க தேவையில்லை. மற்றபடி இங்கே ரச்சின் ரவீந்திரா, நீசம், நேதன் ஸ்மித், லோகன் வான்பிக் இவங்க எல்லாருமே பேட்டிங் பவுலிங் கொடுக்குற ஆல்ரவுண்டர்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஹெங் ஹஸ்பண்ட், சியர்ஸ் அண்ட் பென்னட் இவங்கெல்லாம் பவுலர்ஸ் அப்படிங்கிற மாதிரி லிஸ்ட்டில் பார்க்கலாம். நேதன் ஸ்மித்தோட எக்ஸ்பீரியன்ஸ் பேட்டிங்கில் இருந்தாலும் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் நம்பர்ஸ் அதிகமாக கொடுக்க மாட்டுறாங்க. அதே மாதிரி பேட்டிங்லேயும் டவுன் த ஆர்டர். நீசமை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காக நிறைய ஓவர்ஸ் கொடுப்பாங்களா அப்படின்னு யோசிச்சா பென்னட் வந்திருக்கனால அவருக்கான அந்த ஃபோர் ஓவர், இனிஷியல் டூ ஓவர், லாஸ்ட்டில் ஒரு டூ ஓவர் இந்த மாதிரி கிடச்சிதுன்னா நீசமுக்கான ஓவர்ஸ் குறைய வாய்ப்பு இருக்குது. ஸ்பின்னுக்கு எடுக்குது, ஓரளவுக்கு நிறைய ரைட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் அப்படின்ற முறையில் ரச்சின் ரவீந்திராவை ஃபோர் ஓவர் பயன்படுத்துகிறாங்க. அதே மாதிரி யங் ஹஸ்பண்டை ஃபோர் ஓவர் பயன்படுத்தினா, ஸோ அந்த வகையிலையுமே நீசம் வந்து ஓவர்ஸ் போடுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் குறையுது அப்படின்னு தான் பார்க்கலாம். ஸோ இதுதான் இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும். பேட்டிங்கில் சிறப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கான்வே பெரிய இன்னிங்ஸ் ஆடக்கூடிய பிளேயர் தான், அதில் டவுட்டே இல்லை. பிரேசல் பொறுத்த வரைக்கும் கன்சிஸ்டண்ட்டாக கொடுத்துட்டு இருக்காரு. பிளண்டல் ஓகே அப்படின்னு சொல்லலாம். ரச்சின் ரவீந்திரா அந்தளவுக்கு சிறப்பான பேட்டிங்லாம் சொல்ல முடியல, ஸ்ட்ரைக் ரேட்லாம் போகிறா தான் வச்சுட்ருக்காரு. ஜேம்ஸ் நீசம் ஒரு ஃபினிஷிங் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாமே தவிர கேப்டன் வைஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு எந்த அளவுக்கு யோசிக்கணும், ஒரு சடனாக கிளிக் ஆகலாம் ஒரு 3 விக்கெட் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய இருந்திருக்கு. ஒரு கோல்டன் ஆம் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய டைம் பார்த்துருக்கோம். அந்த மாதிரி கிளிக் ஆனால் உண்டு. மற்றபடி ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு பிளேயராக பார்க்க முடியாது இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும். இதே தான் கேண்டபரி சைடும். ஸோ இங்கே டாப்பில் பவுஸ், லாத்தம் அப்படின்னு விட்டுட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஆல்ரவுண்டர்ஸ். கேம்ப் ஃபிளெச்சர் விட்டுருங்க வேணா விக்கெட் கீப்பர். ஸோ எல்லாருமே ஆல்ரவுண்டர், மிச்சல், மெக்கன்சி. ஸோ மிச்கே கூட பார்த்தீங்கன்னா ஓகே விக்கெட் கீப்பர் அப்படின்னா, அந்த இடத்துல லியோ கார்டர் வந்தால் அவருமே ஆல்ரவுண்டர் அப்படின்னு மாதிரி மேக்ஸிமம் லியோ கார்டர் வர்றதுக்கான வாய்ப்பு தான் ரொம்பவே அதிகமாக இருக்குது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த வகையிலையும் பார்க்கும்போது. கீழே பார்த்தீங்கன்னா சிப்லி, ஹென்ரி, ஓரோருக்கு ஆஸ்லே அண்ட் எட் நட்டல் எல்லாருமே பவுலிங் பண்ண முடியும் அப்படிங்கிறது இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இந்த யூனிட் நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் வச்சுருக்காங்க. ஆஸ்லே வரைக்குமே ஓரளவுக்கு டீசெண்டான ஆல்ரவுண்டர்ஸ் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். ஸோ இங்கேயுமே அந்த பவுலிங் குழப்பம் இருக்குது. இருந்தாலும் இங்கே ஹென்ரி ஃபோர் ஓவர் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். சிப்லி ரீசெண்டாக செம்மையாக பவுல் பண்ணிகிட்ருக்காரு. அந்த விக்கெட் நம்பர்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஓவரால் ஒரு மேன் ஆஃப் தி சீரியஸ் இந்த மாதிரி விஷயங்களை எதிர்பார்க்கவும் வாய்ப்பு இருக்குது இந்த டீம் பொறுத்த வரைக்கும். அந்த வகையில் சிப்லிக்கு அதிகமான ஓவர்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பு. மெக்கன்சியை பொறுத்த வரைக்கும் செல்ஃபாக ப்ரொமோட் பண்ணிக்கலாம். நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க, ரவீந்திரா, நீசம், டாப் ஆர்டரில் பிரேஸ்வெல், கான்வே இது மாதிரிலாம் இருக்கனால அவரோட ஆஃப் பிரேக் பவுலிங் அப்படின்றது இங்கே எதிர்பார்க்குற ஒரு விஷயமாக இருக்கும். டோடாஸ்லே லெக் பிரேக் கூகுளி அப்படிங்கிற மாதிரி போடுறதுனால கொஞ்சம் ஸ்லோ ஸ்பின் அப்படிங்கிற வகையில் எடுத்தால் மட்டும் அவருக்கான ஃபோர் ஓவர்ஸும் கிடைக்கலாம். இங்கே நட்டல் ஓவருக்கு இவங்கெல்லாம் கொஞ்சம் குறைவான நம்பரில் ஓவர் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். மிச்சல் தேவைப்பட்டால் ஓவர்ஸ் போடலாம். அவரோட ஸ்லோயர் பால் வேரியேஷன் அப்படிங்கிறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலான்னு தேவைப்பட்டால் போடுவாங்க. ப்ராபப்ளி அவர் ஒரு பேட்ஸ்மேனாக கன்சிடர் பண்ணி போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. மெக்கன்சி அதிகமான ஓவர்ஸ் இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் போடுவார் அப்படின்றது எதிர்பார்ப்பு. ஸோ இங்கே யோசிச்சு பார்த்தா ஓரளவுக்கு பெரிய இன்னிங்ஸ் பில்ட் பண்ணக்கூடிய பிளேயர்ஸும் பார்க்கும்போது பவுஸ், லாத்தம், மிச்சல், மெக்கன்சி,
ஃப்ளெச்சர் இவங்க எல்லாமே சொல்லலாம். ஈவன் இப்போ சிப்லியும் அதில் ஆட் ஆகிருக்காரு. நான் டவுன் த ஆர்டர் பிளேனால அந்த எதிர்பார்ப்போடு போக தேவையில்ல. ஓரளவுக்கு ஹேண்டி பேட்ஸ்மேனாக கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இதுதான் இந்த யூனிட்டு. அதனால் கேண்டபரி கிங்ஸ் ஒரு அப்பர் ஹேண்டாகவே பார்க்குற இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் வின்னிங் பாசிபிலிட்டி கேண்டபரி கிங்ஸ்க்கே இருக்குது. இந்த சீரியஸ்லேயே பார்த்தீங்கன்னா செகண்ட் பொசிஷனில் தான் அவங்க முடிச்சிருக்காங்க. இங்கே வெலிங்டன் பொறுத்த வரைக்கும் தேர்ட் பொசிஷன் அப்படிங்கிறது இருக்குது. செகண்ட் அண்ட் தேர்டுக்கு நடக்கிற எலிமினேஷன் ஃபைனல் அது வின் பண்ணாங்கன்னா ஃபைனலில் போய் மோத போகிறாங்க அப்படிங்கிறதும் இருக்குது. ஸோ நார்த்தன் பிரேவோட மோதுவாங்க அப்படிங்கிறது பார்க்க வேண்டிய விஷயமா இருக்குது. ஸோ மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு ஏர்லியாக இருக்கிறது அப்படிங்கிறதுனால பாசிபிலி சேசிங் அப்படின்றது ப்ரிஃபர் பண்ணுவாங்க. டியூனாடினா பொறுத்த வரைக்கும் எப்பயுமே சேசிங் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஓரளவுக்கு ஸ்கோர் வரக்கூடிய பிச்சாக தான் இருக்கும். ஒரு விக்கெட் அது மாதிரி விழும் அப்படின்றலாம் நியூட்ரலாக நாம் டீம் எடுத்துகிட்டு போகிறது பெட்டர். ஸ்கோர் வந்தால் கூட விக்கெட்ஸும் ஒரு சைடு சரியுது அப்படிங்கிறது இருக்குது. ரெண்டு சைடுமே சொன்ன விஷயங்களில் பார்க்கும்போது நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் பேட்ஸ்மென்ஸு எக்ஸ்பீரியன்ஸான பேட்ஸ்மென்ஸ் இன்டர்நேஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாமே இருந்துகிட்டு இருக்குதுனால ஒரு 50-50 அப்படின்றது இருக்குது. பாசிபிலி அந்த டாஸ்க் கூட ஒரு ஃபேக்டராக இருக்கலாம். சேசிங் ப்ரிஃபர் பண்ணி வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி அப்படிங்கிறது இருந்ததுன்னா ஸோ அதுக்கான பாசிபிலிட்டி இங்கே அதிகமாக இருக்குது. அதனால் 50-50 சொல்லலாம். ஆன் த பேப்பர் இதுக்கு முன்னாடி பர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது கேண்டபரி கிங்ஸ் ஒரு ஸ்டெப் அப் அப்படின்னு தான் சொல்லணும். கேப்டனைஸ் கேப்டன் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன், ஜஸ்ட் பார்த்துக்குங்க. ஜிஎல் பிக்காக யோசிக்கும் போது டிவோன் கான்வே செம்மையான பேட்ஸ்மேன் சொல்லவே தேவையில்லை. ரீசெண்டாக டெஸ்ட் கிரிக்கெட்டில் எந்த அளவுக்கு ஃபார்மில் இருக்கார் அப்படிங்கிறது தெரியும். கன்சிஸ்டண்ட்டாக விளையாடக்கூடிய ஒரு பிளேயர். லாஸ்ட் சீசன்லேயே பயங்கரமாக விளையாண்டதெல்லாம் பார்த்தோம். ரெண்டு மேட்சாக ஃபெயிலியர் ஆனாலும் அதிகமாக எடுக்க மாட்டாங்க, எடுத்து பார்க்கலாம். ரெண்டாவது டாம் பிளண்டல் விக்கெட் கீப்பர் க்ளவு கண்டிப்பாக அதில் சில பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்க முடியும். ஒன் டவுன் பேட்ஸ்மேனாக இருக்கனால ஒரு குயிக் ஃபயராக ஆடக்கூடிய அந்த பிளேயர். அந்த வகையில் கொஞ்சம் பெட்டராக பார்க்கலாம். ஹென்றி எட்நட்டல் ரெண்டு மேட்சாக சிறப்பாக விளையாடலனால ஹென்றி பாயிண்ட்ஸ் கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம். எட்நட்டல் அதிகமாக எடுக்காமல் இருக்கலாம். ஸோ ஒரு லெஃப்ட் ஹேம் பவுலர் அப்படிங்கிற முறையில் கண்டிப்பாக எட்நட்டல் கொஞ்சம் பெட்டரான அவுட்புட் கொடுக்கலாங்கிறது பார்க்கலாம். அண்ட் இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் பெரிய நம்பிக்கையாக எடுத்துக்க முடியல. அதுக்கு காரணம் நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருந்தனால கோல் மெக்கன்சியோட ஓவர்ஸ் அதிகமாக இருக்கலாம். அதில் எட்நட்டல் ஓவர் குறையலாம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ மெக்கன்சியே ஜிஎல்பிக் பிளேயராக எடுத்துக்கலாம். மெக்கன்சி அவ்வளோ மெம்பர்ஸ் எடுக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டால் இப்போ ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி பார்க்கும்போது மெக்கானிக்கி கொஞ்சம் கம்மியான நம்பரில் தான் எடுக்கிறாங்க. அதில் பெட்டர் சாய்ஸாக ஜிஎல்பிக்காக யோசிக்கலாம். ஸோ டிவோன் கான்வேயை கிராண்ட் லீக்கில் கேப்டனாக போட்டு ட்ரை பண்ணலாம். இன்னொரு சைடு கோல் மெக்கானிக்கியை கேப்டனாக போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். டீமை க்ரியேட் பண்ணலாம். விக்கெட் கீப்பர் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த 3 ஆப்ஷனும் நல்ல ஆப்ஷன். இவன் சொல்லப்போனால் 4-5 ஆப்ஷன் சூப்பரான ஆப்ஷன்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். கான்வே, லாத்தம், ஆலன், பிளண்டல், ஃப்ளெச்சர் வேறு லெவலில் பேட்டிங் வர்றப்பெல்லாம் செம்ம கலக்கலாக பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துறாரு. பட் இப்போதைக்கு ஃபார்ம் பேஸில் டாம் லாத்தம் ரொம்ப பெட்டர். ஆலனும் நல்ல சாய்ஸு. பட் மிஸ் அண்ட் ஹிட் அப்படின்றதுனால இப்போதைக்கு நான் எடுக்காமல் பின்னாடி விக்கெட் கீப்பர் சைடு வரலாம். கீழே வந்து ஆல்ரவுண்டர்ஸ் இவங்கள்லாம் எடுத்து முடித்ததுக்கப்புறம் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பெரிய ஆப்ஷன் கிடையாது. அநேகமாக ஒரு 3 ஆப்ஷன் தான் நமக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். பிரேஸ்வெல், சார்ட் பவுஸ் இருப்பார். ஸோ ஹேவோ இல்லை லியோ காட்ரோ தான் இருக்க போகிறாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இங்கே யாரும் இல்லைன்றதுனால மூணு பேரை எடுத்தே ஆகணும். மூணு பேர் இருக்கிறவங்களும் எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். ஸோ ஆல்ரவுண்டர் அப்படின்னு பார்க்கும்போது மிச்சல் நல்ல சாய்ஸு. ஆனால் இங்கே வந்து நம்ம ஸ்போர்ட்ஸில் விளையாடுற மாதிரி இருந்தால் லியோ காட்டர்வங்கள்லாம் மிஸ் பண்ணி பார்க்கலாம். போஸ் கூட அவ்வளோ பெரிய பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. போஸு லியோ காட்டர் மிஸ் பண்ணிவிட்டு ஒன்லி பிரேஸ்வெல் அப்படிங்கிற மாதிரி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஸ்போர்ட்ஸில் அந்த ஆப்ஷன் இருக்குது, மூணு பேர் எடுத்தாகணும் கம்பல்சரி அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. ஸோ மினிமம் 1 அப்படிங்கிறது தான் இங்கே இருக்குது. ஸோ அதனால் அந்த இடத்துல குழம்பிக்காமல் நீங்கள் மற்ற பிளேயர்ஸ் ஆல்ரவுண்டர்ஸ்லேயோ இல்லை விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்லேயோ கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி போய்க்கலாம். ஸோ இங்கே ரவீந்திரா வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய விக்கெட்ஸ் எடுக்கிறதுல ரன்ஸ் அடிக்கவும் சிரமப்பட்டு தான் இருக்கார். சிப்லி நல்ல சாய்ஸு, வேன் பீக்கு சூப்பரான சாய்ஸு, ஸ்மித்து சில நேரத்தில் ஹேண்டியாக இருப்பார். மெக்கானிக்கி நான் எடுத்துக்கிறேன். ஸோ கண்டிப்பாக மெக்கானிக்கை பொறுத்த வரைக்கும் சூப்பரான பவுலிங் கொடுக்க முடியும். பேட்டிங்கும் கொஞ்சம் முன்னாடி தான் வர்றார், கொஞ்சம் ஸ்கோர் பண்ண முடியும்னு நம்புகிறேன். ஸோ பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே டோ தாஸ்லேயே அதிகமான ஓவர்ஸ் வீசலாம். ஹென்றி பர்சன்டேஜாக அதிகமாக தான் பிக் பண்ணியிருக்காங்க. பென்னட் இந்த மேட்சில் விளையாடுறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. அண்ட் பென்சியர்ஸ் அப்படிங்கிற ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு சைடே நிறைய பிளேயர்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஆப்வியஸாக ஓரளவுக்கு அந்த கேண்டபரியோட அந்த அவுட்புட் வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்னு இந்த நம்பர்ஸை பார்த்தா உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் பிரேஸ்வெல் வந்து நிறைய பேர் கேப்டனாக ட்ரை பண்ணுவாங்க. நான் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ட்ரை பண்ண போகிறது மெக்கானிக்கியை கேப்டனாக ட்ரை பண்ண போகிறேன். வைஸ் கேப்டன் அப்படின்னு பார்க்கும்போது யார் ஸ்லாகில் ஓவர்ஸ் வீசுகிறாங்களோ அவங்கள ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆப்வியஸாக சிப்லி கூட ஒரு நல்ல சாய்ஸாக பார்க்குறேன். டெரெயில் மிச்சல் சூப்பர் சாய்ஸ். ஏன்னா பேட்டிங் ஆர்டரில் கொஞ்சம் அப்டா ஆர்டர் ப்ராபப்ளி இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் மேட்ச்சில் ஒன்று ரெண்டு ஓவர்ஸ் போட்டு விக்கெட் எதுவும் எடுத்துடலாம்.
கேட்சிங் பொசிஷன் நிற்கிறது, இந்த மாதிரி சில விஷயங்கள் டெரல் மிச்சல் வைஸ் கேப்டனாக போடலாம். ரெஸ்பான்சிபிள் இன்னிங்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுக்க முடியும். இது கொஞ்சம் லென்த்தாக எடுத்துகிட்டு போகிறது, அவரோட குவாலிட்டி அப்படின்றத நிறைய டைம் ஷோ பண்ணியிருக்காரு. இம்பார்ட்டன்ட் மேட்ச் பிளேயர் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். ரேஸில் தான் அதிகமாக போவாங்க, பட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஓவர்ஸ் போடுவார் அப்படிங்கிற அந்த கேள்வியும் இருக்குது. ஸோ அதெல்லாமே பார்க்கும்போது ஆஃப் பிரேக் போலிங் நிறைய ரைட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க, இந்த ஆங்கிளில் யோசிக்கும் போது அவரை கொஞ்சம் கேப்டன்லேருந்து அவாய்ட் பண்ணி பார்க்கலாம். கிராண்ட் லீக்கை பொறுத்த வரைக்கும், நான் ஸ்மால் லீக்கை பற்றி பேசல, கிராண்ட் லீக்கை பொறுத்த வரைக்கும் அவாய்ட் பண்ணி பார்க்கலாம். டீமை பார்த்துங்க, நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.